திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் முகூர்த்த நாளை முன்னிட்டு பூக்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், எந்தெந்த பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு விலை அதிகரித்து காணப்படுகிறது, விவரங்கள்? வணக்கம். திண்டுக்கல் நகரின் மத்தியில வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த பூ மார்க்கெட்டுக்கு நாள்தோறும் வந்து திண்டுக்கலை சுத்தி உள்ள பெருமாள் கோவில்பட்டி, சின்னாலப்பட்டி, செம்பட்டி, சிலுவத்தூர், அதிகாரிப்பட்டி, சிறுநாயக்கன்பட்டி, கலிக்கம்பட்டி உட்பட பல கிராமங்களில் விவசாயிகள் வந்து நான் அவங்க பயிர் பண்ணக்கூடிய பூக்களை வந்து திண்டுக்கல் பூ மார்க்கெட்டை கொண்டு வந்து விற்கிறது வழக்கம். இங்கிருந்து தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் கேரளா, பாண்டிச்சேரி போன்ற வெளி மாநிலங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நாள் தூரம் அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் நேற்று முடிவெடு முந்தானத்து முடிவெடுத்த நிலையில் நேற்று முதல் வந்து ஆவணி மாதம் பிறந்திருக்கு. ஆவணி மாதத்து முதல் முகூர்த்த நாள் வந்து நாளைக்கு தான், நாளைக்கு வந்து வளர்புறையில் முதல் முகூர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை வந்து அதிகமாக உயர்ந்திருக்கு. போன வாரம் வந்து 600 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்னைக்கு வந்து 1200 ரூபா, 300 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் 600 ரூபா, 300 ரூபாய்க்கு விற்ற முல்லைப்பூ வந்து 500 ரூபா, 250 ரூபாய்க்கு விற்ற ஜாதிப்பூ இன்னைக்கு 400 ரூபா. இதே மாதிரி வந்து பூக்களின் விலை வந்து அதிகடியாக உயர்ந்திருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்து முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பூக்களின் தொடர்ந்து உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வியாபாரிகள் தெரிவித்திருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த ஓணம் பண்டிகைக்காக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிலிருந்து இன்னைக்கு மட்டும் சராசரி 15 டன் பூக்கள் வந்து அங்கே கொண்டு போயிருக்காங்க. வாடாமல்லி, கோழிக்கொண்டை, செம்பருத்தி, செண்டுமல்லி இந்த பூக்கள் வந்து இன்னைக்கு கேரளாக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பூக்களின் விலைகளும் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குது. கடந்த வாரத்தில் வந்து 40 ரூபாய்க்கு வித்த செண்டுமல்லி இன்னைக்கு 60 ரூபா, 50 ரூபாய்க்கு வித்த கோழிக்கொண்டை இன்னைக்கு 100 ரூபா, இதே வாடாமல்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்கிது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 29ஆம் தேதி வரைக்கும் நாள்தோறுமே கேரளாவுக்கு வந்து டன் கணக்கில் இங்கிருந்து பூக்கள் அனுப்புவாங்க. இந்த பூக்களை வச்சு தான் அங்கே அவங்க கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. இதனால வந்து இந்த பூக்கள் விலைகளும் உயர்ந்திருக்குது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.